ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வணக்கம். நம்மளோட பிரதர் ஒருத்தர் வந்துட்டு டவுட் ஒன்று கேட்டிருந்தாப்புல, ப்ரோ சைலன்ஸில் எதுக்கு டப்பா போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. அதுக்கு என்ன ரீசனுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மழை பெய்யும் போது அந்த ஒரு சில துளிகள் வந்துட்டு சைலன்சர் மூலிமா உள்ளே போகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைலன்சருக்கு கீழே வந்துட்டு ஒரு ஏர், அதாவது சைலன்சர் டூம் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன ரெண்டு ஹோல் இருக்கும் அடியில். இப்போ மழை தண்ணி உள்ளே போனாலும் பிரச்சனை இல்லை, அது அந்த ஹோல்ஸ் உடைய கீழே செஞ்சிடும். முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 3D மாடல் வண்டியிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த டூம் இருக்கும். அந்த டூமில் வந்துட்டு தண்ணி நின்றுச்சுன்னா அந்த தண்ணி பார்த்திங்கன்னா இன்ஜினுக்கு போகும். ஏன்னா அந்த ஏர் ஃபில்டர் மூலிமா நமக்கு வந்துட்டு காற்று, அதாவது காற்றை உள்ளே உறிஞ்சு இன்ஜினுக்கு போகுது. அந்த இன்ஜினில் வந்துட்டு அந்த எரிபொருள் எரிச்சதுக்கப்புறம் கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஆக்சிஜனாக உள்ளே போயிட்டு கார்பன் டை ஆக்சைடாக வெளிவருது பார்த்தீங்களா. அது வந்துட்டு நமக்கு சைலன்சர் வழியில் தான் வெளிவருது ஆச்சுங்களா. அப்போ என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த வெளிவர்ற காற்று, அதாவது அந்த கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் போயிட்டு தான் வருது. யூ சேஃப்னு வச்சுக்கோங்க, சென்டரில் இன்ஜின் இருக்குது, இந்த சைடு ரூமு, இந்த சைடு வந்துட்டு சைலன்சர். இப்போ மழை பெய்யும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே, அதாவது அந்த சைலன்சரில் உள்ள ஊற்றுற தண்ணியும் இன்ஜினுக்கு போகும். அதனால தான் சைலன்சரி டப்பா போட சொல்கிறது காரணம். இப்போ அந்தளவுக்கு ஒன்றும் ரிஸ்க் இல்லை, ஒன்றும் கிடையாதுங்க. சைலன்சர் டூமில் பார்த்தீங்கன்னா கீழே ஹோல்ஸ் இருக்கும். சைலன்சர் தண்ணி கொஞ்சம் மழை தண்ணி உள்ளே போச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வண்டி ஓடிட்டு இருக்கிறப்போ சைலன்சருக்குள்ளே தண்ணி போகாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதே போல் இன்னொரு பிரதரை வந்துட்டு நம்மகிட்ட ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தார். அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்லுகள்லாம் இருக்கிற இடத்துல எப்படிங்க டோஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாப்புல. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த கல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லை வந்துட்டு கிளச்சி விடணும். கிளச்சி விட்டு அவங்க பார்ட்டி வந்துட்டு டோஸிங் மட்டும் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுல்ல கல் இருக்கிற இடத்துல எப்படி டோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு தேவை மட்டும், அந்த மட்டத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்லுகளில் அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு கல் இடையில இருக்குல்ல, அதை வந்துட்டு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்லுகளில் இருக்குன்ட்டா கிளச்சி விடணும். ஃபுல்லு கிளச்சி விட்டு இந்த டீத்தில் வந்துட்டு இப்படி இப்படி கீறி கீறி விட்டீங்கன்னு வைங்க, கல்லெல்லாம் மேலே வந்துடும். அது என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பக்கெட்லேயே நம்ம வந்துட்டு ஒரு சைடில் தள்ளலாம். இப்படி நெவுத்தணும்னு வைங்க, இப்படி இப்படி ஒரு சைடாக ஸ்விங் பண்ணிருந்தோம்னா அந்த கல்லெல்லாம் ஒரு சைடாக போயிடும். இப்போது ரைட்டில் குத்தி லெஃப்டில் ஸ்விங் பண்ணிங்கன்னு வைங்க, லெஃப்ட் சைடு ஃபுல்லும் கல் போய் சேர்ந்துடும் ஆச்சுங்களா. அதே போல் பக்கெட்டை வச்சும் பண்ணலாம். அது பெரிய பெரிய கல்லாக இருந்ததுன்னா கல்லுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த கல்லை சைடு பண்ணிட்டு அதுக்கப்புறம் டோஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். சப்போஸ் அந்த சின்ன சின்ன கல் டோஸிங் பண்ணுறப்ப இருந்துச்சுனாலும் அது டோஸிங் வந்துட்டு ஃபினிஷிங் சூப்பராக வராது, நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முடிஞ்சவரை வண்டியில் எடுத்து போட்டுடலாம். ஆள் இல்லைன்னா ஆள் ஏதாவது ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்கன்னு வைங்க, அவங்கள வந்துட்டு கல்லை எடுத்து ஃப்ரண்ட் பக்கில் போட சொல்லுங்கள். சின்ன சின்ன கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் பக்கில் எடுத்து போட்டாங்கன்னா நம்ம போய் ஒரு சைடில் கூட்டிட்டு அதுக்கப்புறம் டோசிங் பண்ணோம்னா ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். கல் இருக்கிற இடத்துல டோசிங் பண்ணுறது உண்டான வேலை இதுதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், டேக் கேர்.